தமிழ் சினிமாவோட ஆரம்பத்திலேருந்தே பல கதைகளை மையமாக வச்சு படங்கள் வந்து உருவாக்கப்படுது. சில கதைகள் எப்படி எடுக்கப்படுது அப்படின்னா, டைரக்டரோட சிந்தனை, அப்புறமா நடைமுறை வாழ்க்கை, இதெல்லாம் மையமாக வச்சு எடுக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்க தொடங்கிட்டாங்க. இது வெளி சினிமாவில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலையும் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட தமிழ் படங்கள். வணக்கம் தமிழா நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். முதல் படம் விசாரணை. வெற்றிமாறன் இயக்கத்தில் சமுத்திரகனி, தினேஷ், ஆனந்தி நடிப்பில் வெளியான படம் தான் விசாரணை. இது ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் எதை சார்ந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திரகுமார் எழுதிய லாக்அப் அப்படின்ற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் விசாரணை. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இது வந்து ஒரு தேசிய விருது வாங்கிய படம் தான் விசாரணை. இரண்டாவது படம் காதல். இந்த படம் பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் பரத் சந்தியா நடிப்பில் வெளியான படம். உண்மையாக காதல் அப்படின்ற படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படம். அது மட்டும் இல்லை, பரத்தோட கரியரில் ரொம்பவும் முக்கியமான படம். இந்த படம் எதை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னா, உண்மையாக ஒருத்தனோட காதலை கொஞ்சம் மாற்றி தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப டைரக்ட் செஞ்சுருக்காங்க. உண்மையாக காதல் அப்படின்றது பாலாஜி சக்திவேலோட அருமையான படைப்பு. மூன்றாவது படம் கல்லூரி. பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் அகில், தமனா மற்றும் சிலர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. உண்மையாக ஒரு காலேஜ் பேஸ்டு ஸ்டோரி. அது மட்டும் இல்லை, தமனாக்கு இது முதல் படம். முதல் படத்திலே தன்னோட அற்புதமான நடிப்பை காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு உண்மையாக கதையை தழுவி எடுக்கப்பட்டது. தர்மபுரியில் போராட்டத்தின் போது ஒரு பேருந்து எரிக்கப்படும். அதில் வந்து மூணு கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து இறந்து போவாங்க. அந்த கதையை மையமாக வச்சு தான் கல்லூரி அப்படின்ற படம் இயக்கப்பட்டது. கல்லூரி படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. நான்காவது படம் தீரன் அதிகாரம் ஒன்று. கார்த்தியோட கரியரில் இது வந்து ஒரு முக்கியமான படம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளாக்பஸ்டர் படம். இந்த கதை, அதாவது இந்த படம் ஒரு உண்மையான கதையாக தழுவி எடுக்கப்பட்டது. எந்த கதை அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழ்நாடு காவல்துறையால் நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் பவேரியா அப்படின்ற சம்பவத்தை வச்சு ஹச் வினோத் இந்த படத்தை இயக்கியுள்ளார். உண்மையிலே தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப அருமையான ஒரு படைப்பு தான் தீரன் அதிகாரம் ஒன்று. ஐந்தாவது படம் பாம்பே. மணிரத்னம் இயக்கத்தில் அரவிந்த் சுவாமி நடிப்பில் வெளியான படம் தான் பாம்பே. இது வந்து ஒரு உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்ட படம். 1992-1993 பாம்பேயில் நடந்த பயங்கரமான உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த பாம்பே படம். அதை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப மணிரத்னம் காதலோட சேர்த்து ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருந்தார். பாம்பே அப்படின்ற படம் அரவிந்த் சுவாமி கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஆறாவது படம் பிச்சைக்காரன். சசி இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான படம் தான் பிச்சைக்காரன். இந்த படமும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு உண்மையான கதை அப்படின்னு. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி அவங்களோட அம்மாவை குணப்படுத்துறதுக்காக பிச்சை எடுப்பார். அதே மாதிரி தான் ஒரு பணக்காரன் வந்து உண்மையாகவே தன்னோட தாய் வந்து நோயிலேருந்து குணமடையணும் அப்படின்னு பிச்சை எடுத்திருக்கான். அதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் பிச்சைக்காரன். இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஏழாவது படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். பாலாஜி இயக்கத்தில் விஜய் சேதுபதி, காயத்ரி நடிப்பில் வெளியான படம் தான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். உண்மையாகவே இது வந்து ஒரு உண்மையான கதையிலேருந்து எடுக்கப்பட்டது. அதாவது ஒரு கல்யாண மாப்பிள்ள தன்னோட கல்யாணத்துக்கு 2 நாட்கள் முன்னாடி கிரிக்கெட் விளையாடும் போது கீழே விழுந்து கோமாக சென்றது தான் உண்மையாக நடந்தது. அதுதான் தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப விஜய் சேதுபதி தன்னோட ஆக்டிங்லேயே காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லை, பாலாஜி தன்னோட டைரக்ஷனில் செம காமெடியாக இந்த படத்தை தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப வடிவமைச்சிருக்காரு. எட்டாவது படம் வழக்கு எண் 18-9. பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான படம் தான் வழக்கு எண் 18-9. இது உண்மையாக இரண்டு ஏழைகளின் உண்மை காதலை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட படம் தான் வழக்கு எண் 18-9. இது ஒரு தேசிய விருது வாங்கிய படம். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஹிட்டான படம். இதில் நடித்தது எல்லாமே புதுமுக நடிகர்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப இளம் நடிகர்கள் கூட. இப்போ நம்ம பார்த்த 8 படத்தில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.